ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது லாக்டவுனோட செகண்ட் டே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் வந்து ரொம்ப ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்துச்சு. நம்ம பார்த்தோம், நியூஸில் பார்த்தோம், பிளாக் ஃபங்கஸை பற்றி நேற்று பார்த்தோம். அது பார்த்துட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வருது, மகாராஷ்டிராவிலேருந்து எல்லோ ஃபங்கஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இன்டர்நெட்லேயோ டிவிலேயோ பரவாயில்ல பேசப்பட்டுச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட் கான்செப்ட்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த பிளாக் ஃபங்கஸும் அந்த ஒயிட் ஃபங்கஸ் எல்லோ ஃபங்கஸை பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன் நான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோலேருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு எல்லோ ஃபங்கஸை பற்றி கண்டிப்பாக பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் வந்துடும், அது வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான ஒரு ட்ரை தான் பண்ண போகிறோம். நானும் ட்ரை பண்ணுறேன், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும். நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரெட் பீஸா பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பிரெட் பீஸா பண்ணுறது நம்ம வந்து நிறையா தேவைப்படும்னு நினச்சேன். பட் ஆனால் நான் யோசித்தேன் என்ன நான் பண்ணலாம் அப்படி. நார்மல் பீஸாவில் வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம், நார்மல் பீஸா எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். நார்மல் பீஸாவில் என்னென்ன போடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம அந்த பீஸா சாஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் சீஸ் ஆட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கேப்சிகம், ஆலிவ்ஸ், அதுக்கப்புறம் ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதே நம்ம ஏன் ப்ரெட்டில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் நான் பண்ணது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் நம்ம வந்து அந்த பேஸ், அதாவது பீஸா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு, பீஸா சாஸ் கூட என்கிட்ட இல்லை, வேறு விதமான ஒரு ட்ரையில் பண்ணலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அது வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரெட் பீஸா வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஆனியன், கேரட், அதுக்கப்புறம் மயனஸ், அதுக்கப்புறம் சீஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரெட் டோஸ்ட் பண்ணியிருந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த பீஸா பேஸுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ், சோம்பு, ஏலக்காய், கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது போக கொஞ்சம் பெப்பர் தூள் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிசான் அந்த டொமேட்டோ கெச்சப் இதில் நான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்க, மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு திக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது வரைக்கும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டில் வந்து நான் அந்த பீஸா பேஸ் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பீஸா சாஸ் போட்ட பிறகு ஆனியன், டொமேட்டோ, கேரட் கொஞ்சம், அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் வச்சு அந்த பிரெட் மேலே ஸ்டஃப் பண்ணிவிட்டு மயோனைஸ் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரையிங் பேனில் நான் ஒரு கியூப் பட்டர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் போட்டுட்டு இந்த ஸ்டஃப் பண்ண இந்த பிரெட்டை அது மேலே வைக்க போகிறேன். பாருங்கள், அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்லைஸ் சீஸ் நான் வச்சுருக்கேன். அதாவது ஒரு ஸ்லைஸை வந்து கட் பண்ணி நான் பாதியாக வச்சுருக்கேன். தட் லுக்ஸ் குட் ரைட். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது நல்லா குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எந்தளவுக்கு குக் ஆகுதுன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். அவ்வளோதான், குக் பண்ணியாச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம டேஸ்டிங்க்கு போயிடலாம். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, செஞ்சதை பார்த்துருப்பீங்க, என்கிட்ட ரெடியாக வந்துருச்சு. பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க, அழகாக இருக்குது பாருங்க. அந்த சீஸ் எந்தளவுக்கு அப்படியே கிரஸ்டாக இருக்குது பாருங்களேன். இந்த சீஸு நான் வந்து ஃப்ரைங் பேனில் தான் பண்ணேன். ஸோ அதனால் வந்து இது அப்படியே சீஸ் அப்படியே இருக்குது. பட் நீங்கள் ஓவனில் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு ஓவனில் பண்ணுறப்ப சீஸ் வந்து அப்படியே நல்லா க்ரஸ்டாகி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். நம்ம ஆட் பண்ண புதினா, டொமேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறம் அந்த மயனைஸோட டேஸ்ட்டு, கேரட்டோட ஃபீலிங், கேரட்டோட டேஸ்ட்டு, மேலே இருக்கிற அந்த அந்த சீஸ் பர் நல்லா பர்ஸ்ட் ஆயிருக்கு. பேஸில் போட்ட அந்த டொமேட்டோ சாஸ் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, அதோட டேங்கினஸ் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணோம், நான் வீட்லேயும் கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நேராக முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். வெட் சாண்ட்விச் அது. ஆமாம், மாமா சொல்லணுமே சொல்லாத மாமா, உண்மையாக நல்லாக்குதா? நல்லாக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க வீடியோவை, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரெட் பீஸாவை வந்து நீங்க கண்டிப்பா வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எனக்கு கிளைமேட் சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டதுக்கும் என்னோட அவுட் சைடில் கிளைமேட் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. என்னோடய அவுட் சைடில் இருக்க கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ண அந்த பீஸா பேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஏன்னா இந்த லாக்டவுனில் நம்ம இருக்கிற எசென்ஷியல் திங்ஸை வச்சு நம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னை கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம எல்லோ ஃபங்கஸை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கும் பாய்.